தமிழகத்தில் பொறுத்தவரை நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மையங்கள் முன்பாக பல்வேறு அமைப்புகள் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருச்செங்கோட்டில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். அவரிடம் பேசலாம். குணசேகரன், எந்த அமைப்பு சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? அங்கு என்ன மாதிரி சூழல் நிலவுகிறது? மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தற்பொழுது போராட்டங்களும் வலுத்து வருகின்றன. நேற்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த மோதிலால் என்ற 20 வயது இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்தியிருக்கின்றார். அவருடைய சடலம் இன்று காலை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திருச்செங்கோட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அண்ணா சிலைக்கு முன்பாக, திருச்செங்கோடு அண்ணா சிலைக்கு முன்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தற்பொழுது அண்ணா சிலை முன்பாக அமர்ந்து தொடர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசு மாநில மத்திய அரசானது தமிழகத்தினுடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் செயல்படுகின்றது. நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களினுடைய மருத்துவ கல்வி கனவு என்பது பறிபோகின்றது. எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இவர்கள் ஒரு போராட்டத்தில் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நீட் தேர்வால் உயிரிழந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அதே போன்று மாணவர்களுடைய குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இவர்கள் ஒரு தொடர் போராட்டத்தை தற்பொழுது முன்னெடுத்து இருக்கிறார்கள். அண்ணா சிலைக்கு முன்பாக நீதி கேட்டு தற்பொழுது அவர்கள் தொடர் ஒரு முழக்கத்தை தற்பொழுது ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசலாம். இப்போ நீங்க வைக்கக்கூடிய உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது என்ன? அதாவது தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக நீட் என்னும் பெயரிலே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களை மருத்துவ கல்லூரிக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்காக நீட் தேர்வை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நீட் தேர்வினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான மாணவர்களை இணைத்து போராட்டம் நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு மத்திய மோடி அரசாங்கம், உலக சுகாதார நிறுவனம் இன்றைக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் கொரோனாவுடைய உச்சம் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இந்த 2-3 நாட்களில் 5 மாவட்டங்களில் கொரோனாவுடைய உச்சம் தொடும் என்று சொல்லியிருக்கும் பொழுது மாணவர்களுடைய உயிரினை துச்சம் என்று மதித்து இன்றைக்கு நீட் தேர்வை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவாக மருத்துவ மாணவர்கள் மருத்துவ கல்லூரிக்கு தேர்வு அச்சத்தின் காரணமாக ஒரே நாளில் மட்டும் நேற்று மட்டும் 3 மாணவர்கள் தற்கொலை என்னும் பெயரிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டு இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த குடும்பத்தில் தற்கொலை செய்து கொண்ட இந்த மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய நீட் தேர்வினால் தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவர்களுடைய குடும்பத்திற்கு 50 லட்சம் நிவாரண உதவி உடனடியாக வழங்கிட வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும். தொடர்ச்சியாக நீட் என்னும் நீட் தேர்வினால் தற்கொலைக்கு தள்ளப்படக்கூடிய அந்த மாணவர்களுடைய தற்கொலை தடுப்பதற்கு தமிழகத்தில் இந்தியாவில் நிரந்தரமாக நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் அண்ணா சிலை முன்பாக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் பேரறிஞர் அண்ணா வழியில் அம்மா ஜெயலலிதா வழியில் ஆட்சி நடத்துகிறோம் என்று எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸும் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் நீட் தேர்வினை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதற்கு நேர் மாறாக இன்றைக்கு தமிழக எடப்பாடி அரசாங்கம் நீட் தேர்வை அனுமதித்து இன்னைக்கு 15க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய உயிரை பறித்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டித்து பேரறிஞர் அண்ணாவிடம் ஜெயலலிதா அவர்களிடம் ஆன்மாவோடு நாங்கள் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் எங்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மாநிலம் முழுவதும் தொடர்வோம் தொடர்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். நீட் தேர்வை மத்திய மாநில அரசுகள் ரத்து செய்ய வேண்டும். அதே போன்று உயிரிழந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தித்தான் தற்பொழுது இந்திய மாணவர் சங்கத்தினரும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து திருச்செங்கோடு அண்ணா சிலை முன்பாக நீதி கேட்டு ஒரு தொடர் முழக்க போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள்.